Hello friends, in this video, FeiyuTech company is SCORP 2. This is the latest gimbal. This is an under 30K professional quality gimbal. This gimbal has many exciting features, including artificial intelligence tracking. This gimbal weight is approximately 1,000 grams. This gimbal payload, the weight in the gimbal carry 2.5 kg. You can use the camera weight. There are many features, unique control wheel, unique design அது மாதிரி நிறைய இருக்கு நான் எல்லாமே என்ன பண்ணா க்ளோஸ் அப்ல போய் கொண்டு போய் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க சோ ஃபர்ஸ்ட் இந்த கிம்பலோட என்னென்ன ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் ஆன் ஆஃப் பட்டன் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க இந்த லாக் கொடுத்திருக்காங்க தென் இங்க ஏ பி இது வந்து நம்ம ஃப்ரேம்ஸ் நம்ம வந்து ஒரு கஸ்டம் செட்டிங் தான் இதுவும் தென் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ரெட் கலர் டாட்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மார்க்கிங் ஏன்னா நம்ம லென்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணும்போது ஒரு வாட்டி என்னன்னா உங்களுக்கு இந்த கிம்பலோட பேலன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மார்க்கிங் நோட் பண்ணிட்டு நம்ம லென்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது அந்த மார்க்கிங்ல வச்சிட்டோம்னா திருப்பி நம்ம வந்து பேலன்ஸ் பண்ண அவசியம் கிடையாது ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் ஒரு குவிக்கான ஒரு சினாரியோல நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது ஸோ பேஸ் பிளஸ் இது வந்து ஒரு ஹேண்ட் கிரிப் இதெல்லாம் இது ஒரு ஹேண்ட் கிரிப் நல்லா வந்து உங்களுக்கு ஒரு சாஃப்டான ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க ரொம்ப நேரம் வந்து கையில் பிடிச்சிருந்தா கூட உங்களுக்கு வந்து கை வலிக்காத மாதிரி இது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே மேலே வந்தீங்கன்னா இந்த இடமும் வந்து ஒரு ஹேண்ட் கிரிப் இருக்கு ஸோ நீங்க வந்து ஹேண்ட் ஹோல்ட் பண்ற மாதிரி ஸோ இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலயும் ஹோல்ட் பண்ணிக்கலாம் நீங்க வந்து ஆக்சுவலா இப்படியும் வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம் கிம்பல் ஸோ அந்த மாதிரியான ஒரு செட்டப் இதெல்லாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கார்ப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியன்னு சொல்லுவோம் அந்த அந்த டைப் கன்ஸ்ட்ரக்ஷனு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் ஒரு ஹேண்டில் இருக்குது நீங்கள் வேணால் கூட இந்த கிம்பல் வந்து நீங்கள் ஃப்ளோரில் வைக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த இதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ரெஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த ஒரு ஹேண்டில் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் இது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த எக்ஸ்டெண்டட் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா இந்த ஸ்கார்ப் இந்த மாதிரியான ஒரு டவுனில் வந்து கேமரா எங்கேயாவது நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படிங்கும் போது இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த யூஎஸ்பி சி சார்ஜர்லாம் உங்களுக்கு நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் இந்த கிம்பலோட ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கமாண்ட் வீல் ஸோ அந்த வீல் மூலமாக நீங்கள் வந்து மூணு ஆப்ஷன் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் அந்த வீலை நான் ரொட்டேட் பண்ணுறேன் மெதுவாக ரொட்டேட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேமரா வந்து ஆட்டோமேட்டிக்காக மேலே ட்ரில் டவுன் ட்ரில் டப் இந்த மாதிரி இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது நான் அது வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இந்த வீல் இருக்கிறதால உங்களுக்கு ஆக்சுவலாக நம்ம ஹேண்ட் ஹோல்டு பண்ணும்போது இந்த வீல் வந்து கரெக்டாக அந்த ஃபிங்கர் கிட்ட வந்துடும் நீங்கள் வந்து நீங்கள் அழகாக வந்து இந்த வீல் வச்சு நீங்கள் வந்து இந்த கிம்பிள் வந்து நீங்கள் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீலோட ஆப்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு இந்த இடத்துல ஒரு சின்ன பட்டன் கொடுத்துருக்காங்க ஸோ கிம்பிளோட ஃப்ரண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பட்டனு ஆல்மோஸ்ட் எல்லா கிம்பிள்ஸ்லையுமே உங்களுக்கு இந்த பட்டன் இருக்கும் ஃப்ரண்ட்ல இந்த இடத்துல நம்ம வந்து ட்ரிபிள் டேப் பண்ணோம்னா உங்களுக்கு ஒரு செல்ஃபி மோடுக்கு போயிடும் கேமரா ஸோ அதே மாதிரி உங்களுக்கு மீண்டும் ஒரு ட்ரிபிள் டேப் இப்போ நார்மலோட வந்துடும் ப்ளஸ் இங்கே கஸ்டமைசேஷன்ஸ் இருக்குது இதில் இது இல்லாமல் உங்களுக்கு கிம்பலோட மெனுவில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது அதுக்கு முன்னாடி உங்களுக்குலாம் அந்த ஏஐ வந்து ட்ராக்கிங் வந்து எங்கே இருக்கணும் உங்களுக்கு நான் காட்டினப்போ ஸோ இப்போ பார்த்தா கிம்பலோட மெனு இதெல்லாமே பார்த்தா உங்களுக்கு வந்து டச் ஸ்க்ரீன் தான் நீங்கள் ஸ்க்ரீன் வந்து லாக் பண்ணோன்னா சைடில் வந்து ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க F2 சொல்லிட்டு அந்த பட்டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து லாக் ஆகிடும் மறுபடியும் அதை ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து அன்லாக் ஆகிடும் ஸோ ஆக்சிடென்ட்டில் எதுவும் வந்து நம்ம பண்ண செட்டிங்ஸ் எதுவும் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறது வந்து டெஃபினட்டாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இடத்துல ஜாய்ஸ்டிக்கு ரெக்கார்ட் பட்டன் இதெல்லாம் இருக்குது அஃப்கோர்ஸ் இங்கே வந்து ப்ளூடூத்தில் வந்து உங்கள் கேமராவே நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த செகண்ட் மோட் தான் நமக்கு நிறைய யூஸ் ஆகிற மோட் பார்த்தீங்கன்னா அந்த பேன் டில்ட் ஃபாலோ பேண்ட் ஃபாலோ அப்புறம் வந்து இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளாஷ் ஃபாலோ இது வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டான ஒரு மூமெண்ட்ஸ் இருக்குது சப்ஜெக்ட் மூமெண்ட் இருக்குங்கும் போது அது இதுலேயே யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த எஃப்பிவி மோடு லாக் மோடு இதெல்லாமே இதுதான் நமக்கு வந்து நிறைய யூஸ் ஆகக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ்னு பார்த்தா இந்த ஆப்ஷன்ஸ் தான் நிறைய யூஸ் ஆகும் ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் லேப்ஸு பனோரமா இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க டோட்டலாக இன்கேஸ் நீங்கள் வந்து டைம் லேப்ஸை ஷூட் பண்ணிங்கன்னா எப்பயுமே டைம் லேப்ஸ் ஒரு ஸ்டேபிளான சர்ஃபேஸில் வைக்கணும் ஸோ அந்த மாதிரி டயத்துக்கு வந்து இது பண்ணிக்கலாம் அது இல்லாமல் வந்து நேட்டிவாகவே வந்து ஒரு போர்ட்ரேட் மோடு வந்து கொடுத்துருக்காங்க அப்போ உங்களுக்கு இப்போ காட்டுறது எப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த இடத்துல இப்போ நான் அந்த F1 பட்டன் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து போர்ட்ரேட் மோடு வந்து போயிடும் கேமரா ஸோ இப்போ இந்த வீடியோ நம்ம ஹரிசான்டலாக வச்சுருக்கோம் போர்ட்ரேட் மோட்லையும் பார்த்தோம் ஆனால் ஃபுல் டைமாக எனக்கு போர்ட்ரேட் மோடு எப்படி மாற்றுறதுன்னு நமக்கு வந்து ஒரு டவுட் வரும் ஃபுல் டைமாக நான் போர்ட்ரேட் மோடில் தான் யூஸ் பண்ணும் அப்படிங்கும்போது ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணோம் இப்போ என்னென்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ லைட்டாக உங்களுக்கு இந்த பிளேட் மட்டும் நான் கழட்டிட்டு அந்த பிளேட் அந்த நெல் இல்லாமல் மாட்டியிருக்கேன் அப்போது டைரெக்டாக சின்னதாக ஒரு ஆட்டோ டியூன் போட்டு விட்டுலாம் ஸோ உங்களுக்கு வந்து நீட்டாக வந்து நம்ம மேனுவலாக பேலன்ஸ் பண்ணாலும் இந்த ஆட்டோ டியூன் போடும்போது இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு
ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஆட்டோ ரொட்டேஷன் இந்த சீன் மோட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ ரொட்டேஷன் இருக்குது. ஸோ இதில் தான் நம்ம அந்த இன்செப்ஷன் மோட்னு சொல்லுவோம். இந்த ஸ்பீடை வந்து நீங்கள் வந்து இந்த வீல் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த வீல் வச்சு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு லாங்கர் லென்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. நீங்கள் வந்து இன்னும் வந்து பேலன்ஸ் உங்களுக்கு வந்து ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்காக. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வெயிட் வந்து ஈவனாக பேலன்ஸ் ஆகுதுனால உங்களுக்கு. ஸோ இந்த கிம்பலோட ஒரு சின்ன சின்ன டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் என்னென்னு இப்போ பார்த்தோம். முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த கிம்பல் இருக்க அந்த ஏஐ ட்ராக்கிங் இந்த இடத்துல இருக்குது பார்த்தினாலும் தெரியும். ஒரு சின்ன ஒரு ப்ளூ கலர் டாட் இருக்கும். ஸோ ஏஐ ட்ராக்கிங் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் வந்து சில ஜெஸ்டர்ஸ், இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஜெஸ்டரை வச்சுட்டு அந்த சப்ஜெக்ட் வந்து அழகாக வந்து இந்த கிம்பல் வந்து ட்ராக் பண்ணுது. அதோட டெமோவும் இப்போ நம்ம வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏஐ வந்து ட்ராக்கிங்கு. ஸோ இந்த ரெட்டில் இருந்துச்சுன்னா அந்த ட்ராக்கிங் வந்து இப்போ ஆனில் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக வந்து சின்ன சின்ன ஜெஸ்டர்ஸ் மூலமாக அது வந்து ட்ராக்கிங் வந்து பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ அந்த ஏஐ ட்ராக்கிங் ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டுங்கன்னா உங்களுக்கு இந்த மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மோரில் வந்து ஏஐ பவர்னு இருக்குது. ஏஐ பவர் வந்து நான் ஃபஸ்ட் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ ஏஐ பவர் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஏஐ ட்ராக்கிங் வந்து எனேபிள் ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து அந்த ஏஐ ட்ராக்கிங் வந்து சின்ன ஒரு டெமோ பண்ணுறேன். இப்போ வந்து ஒன்றும் இல்லை, இப்போ கிம்பல் வந்து ஸ்டேபிளாக இருக்குது. நம்ம சந்தோஷிஜி நிற்கிறாரு ஃப்ரேமில். இப்போ ஒரு சின்ன ஜெஸ்டர் மட்டும் பண்ண போகிறார் கையில். சந்தோஷி அந்த அப்படியே அந்த ஓகே சிம்பிள் அப்படியே வந்து சொல்லுங்கள். ஓகே, இப்போ நான் ஏஐ ட்ராக்கர் வந்து கரெக்டாக வந்து ரீட் பண்ணிக்கும். இப்போ அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணுங்கள். இப்போ கிம்பல் மூவ் ஆகுது, தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ அந்த கிம்பல் வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் அவர் எங்கெல்லாம் மூவ் ஆகிறாரோ அங்கெல்லாம் வந்து கிம்பல் வந்து அழகாக வந்து நீட்டாக ட்ராக் பண்ணிட்டோம். திருப்பி அப்படியே உள்ளே வாங்க ஃப்ரேமில். அப்படி கீழே அப்படியே உட்காருங்க, கீழே நல்லாவே உட்காருங்க. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் உட்கா, கொஞ்சம் ஹை டவுன் போங்க. கொஞ்சம் டவுன் போங்க, இன்னும் டவுன் போங்க, ஸ்லைட்டாக டவுன். ஓகே, அப்படியே மேலே வாங்க, எந்திரிங்க. இன்னும் பக்கத்தில் வாங்க. ஸோ தெரியுதுங்களா இப்போ அந்த கிம்பல் வந்து அழகாக வந்து உங்களுக்கு ட்ராக் பண்ணும். ஸோ ஏஐ ட்ராக்கிங்கிறது உங்களுக்கு சப்ஜெக்ட்டு உங்களுக்கு வெட்டிங்லாம் ஷூட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மோடு. அப்படியே கொஞ்சம் பேக் போயிடுங்க, பேக் போயிட்டு அந்த பழைய பொசிஷனே போயிடுங்க. ஸோ இதை ஆஃப் பண்ணுறது வந்து திருப்பி அகெயின் சிம்பிள் தான். அகெயின் திருப்பி அந்த ஜெஸ்டர் வந்து அவர் வந்து ரிப்பீட் பண்ண போகிறார். இப்போ மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்கள் சந்தோஷ்ஜி, அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். அது ஓகே சிம்பிள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். அப்படியே வெளில வந்துருங்கச்சி. ஸோ இது மாதிரி நிறைய ஜெஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இதுதான் உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு வந்து நம்ம வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி. ஸோ அதெல்லாம் இது நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ப்ளஸ் நான் நிறைய சாம்பிள் வீடியோவும் இந்த கிம்பலுக்கு நான் ஷூட் பண்ணியிருக்கேன். நான் அதையும் இப்போ நான் உங்களுக்கு கண்டினியூஸாக ப்ளே பண்ணுறேன்.
ஸோ பேசிக்காக வந்து பார்த்தா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி. செகண்ட் வந்து நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது, ஒரு கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம ஃபியூடெக் அப்படிங்கிற அந்த கம்பெனியோட ஸ்கார்ப் 2 அப்படிங்கிற கிம்பிள் பார்த்தோம். இந்த கிம்பிளோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக எனக்கு 27,000-28,000 வருது. நான் வந்து அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன். எல்லா டீலர்ஸ்கிட்டையும் அவைலபிளாக இருக்குது, பை வித் பில் அண்ட் வாரண்டி. இந்த கிம்பல் யாருக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டெஃபினட்டாக வெட்டிங் வந்து நிறையா வீடியோஸ் எடுக்கிறீங்க, நீங்கள் வந்து கேண்டிட் வீடியோஸ் எடுக்கிறீங்க, சினிமேட்டிக்கான ஷார்ட்ஸ் உங்களுக்கு வேணும், ஆக்ஷன் வீடியோஸ் எடுக்கிறீங்கன்னா கூட இந்த கிம்பல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வெயிட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, ப்ளஸ் வந்து ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு under 30K போது வந்து அஃபோர்டபுளாக தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம மீட் பண்ணுவோம். டில் தென்.